அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பரான பாத்திரம்லாம், உங்கள் பாத்திரம்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாமே மாயர் பாத்திரம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கிற பாத்திரம் கடாயி அந்த மாதிரி ஐட்டம்ஸ், கடாயி குக்கர் இதெல்லாம் காமிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து இதில் தான் எதுலையாவது ஒன்றில் சமைக்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், அடுப்புலேயும் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதில் பொறிச்சோம்னா ஒட்டாமல் வரும் நல்லா, இது எல்லாமே நமக்கு ஒட்டாமல் வர்றது தான் இந்த பாத்திரம். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சொரசொரப்பு தன்மை இருக்கும், ஆனால் வந்து ஒட்டாது. நம்ம வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, தோசை மாதிரி கூட இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆப்பம் ஊற்றணும்னா நல்லா இப்படி போட்டுட்டு அழகாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வரும். இந்த கடாயுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்கு எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் கீழே கிளிக் பண்ணி இந்த மாதிரி பாத்திரங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இது வந்து சிக்கன் பொறிச்சிக்கலாம். இந்த சாம்பார் வந்து அதாவது பருப்பு கடைச்சல், அதை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கடைஞ்சிக்கணும், கடைஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து பருப்பு தக்காளி கடைச்சல் பாருங்க. இது வந்து சுண்டல் தாளிச்சிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். சும்மா சாயங்கால நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கையோடு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுனால முடிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் வேறு ஏதாவது வேலை இருக்கும். உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் பாருங்க, கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதில் இன்றைக்கி நான் தேங்காயெலாம் போடலை, சுண்டலில் கொட்டிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.